வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 23 ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச். இன்றைக்கி வந்து இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, இன்னும் சூரியன் உதயமாகலை. நிறைய புறாக்கள்லாம் பறந்துட்டுருக்கு. ஆமாம், நிறைய புறாக்களும் பறந்துட்டுருக்கு, பார்க்க அழகாக இருக்குது. ஓகே, இன்னையோட கதைக்குள்ளே போகலாம். ஓகே, சரி. ஒரு பெரிய கிங்டம் இருக்குது. அந்த கிங்டமில் வந்து அந்த அரசர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாரு. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஊர்லேருந்து வந்து வியாபாரிகள் கலந்துக்கிறாங்க. நிறைய விலை மதிப்பற்ற பொருட்கள் கொண்டு வந்து விற்கிறாங்க. வைரம் கொண்டு வர்றாங்க, அது மாதிரி குதிரைகள் கொண்டு வர்றாங்க, யானைகள் கொண்டு வர்றாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. அங்கே வந்து ஒரு மைதானத்தில் ராஜாவும் அவரோட பையனும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து குதிரையை கொண்டு வர்றாரு. பெரிய குதிரை, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கருப்பு கலரில் இருக்குது அந்த குதிரை. கருப்பு கலரில் நல்லா பார்க்க ரொம்ப அழகான குதிரையாக இருக்குது. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் வாங்கணும்னு ஆசை வருது. விலை ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு, 8 மடங்கு. சாதாரணமாக 100 பொற்காசுகள் ஒரு குதிரை அப்படின்னா, இவர் வந்து இந்த குதிரைக்கு 800 பொற்காசுகள் சொல்கிறாரு. 800 பொற்காசுகள்? ஆமாம், 8 மடங்கு விலை வச்சு சொல்கிறாரு. இப்போது இந்த ராஜா வந்து சரி ஓகே, இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது, வாங்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அவர் கூட இருக்கிற குதிரை ஓட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து சொல்லி இந்த குதிரையை ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யாராலையும் அந்த குதிரை மேலே ஏறி உட்காரவே முடியல. ஏறியே உட்கார முடியல. அது ஏறி உட்கார முயற்சி பண்ணால் அது கீழே தூக்கி தூர வீசிடுது, தள்ளி போய் விழுந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் இந்த இளவரசர் வந்து, அவருக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும், இப்படி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு, ரசிச்சுட்டு இருக்கிறாரு. ஓகே, இப்போ ராஜாக்கு அந்த குதிரையை வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும், அவர் வந்து 800 பொற்காசுகள் கொடுத்து ஒரு குதிரையை வாங்கி அது மேலே யாரும் ஏறி உட்கார முடியலன்னா என்ன பயன் அப்படின்னு நினைக்கிறாரு. கரெக்ட் தான். ஸோ அவர் வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ வந்து இளவரசர் வந்து 1 நிமிஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த குதிரை மேலே நான் ஏறி உட்காடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, அந்த சின்ன பையன், சின்ன பையன், 13 வயசு தான், பெரிய பெரிய ஜாம்பவான்களாலேயே ஏற முடியல. இவன் வந்து நான் ஏறி உட்காந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். ராஜா சரி போய் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் போகிறான், பக்கத்தில் போகிறான், தொட்டு பார்க்குறான், ஒன்றும் செய்யலை. ஏற முயற்சி பண்ணுறான், திரும்பவும் வந்து மிச்சவங்கள தூக்கி வீசின மாதிரி இவனை தூக்கி வீசிடுது. கீழே போய் உழுகிறான், எந்திக்கிறான். இவன் சாதாரணமாக முயற்சியை கைவிடுற ஆள் கிடையாது, இப்படியே எந்திரிச்சு பார்க்குறான், அந்த குதிரையை பார்க்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரான். திரும்ப முயற்சி பண்ணால் திரும்ப தூக்கி தூர வீசிடுது. இப்போ ராஜா மிச்சவங்கள்லாம், தம்பி பரவாயில்ல வாப்பா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி, அதனால ஒன்றும் இல்லை, யாராலையும் தான் அடக்க முடியலையே, நீயும் விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்து இன்னொரு தடவை அந்த குதிரையை கூர்ந்து கவனிக்கிறான், அது என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்க்குறான். அந்த குதிரையை சுற்றி ஒரு தடவை வளம் வந்து பார்க்குறான். அந்த குதிரையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த குதிரையை என்ன பண்ணுறான்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புறான். திருப்பி சூரியன் அந்த சைடு இருக்குது அப்படின்னா இந்த சைடு கொண்டு குதிரையை நிப்பாட்டுறான். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அந்த குதிரை பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது எதை பார்த்து பயப்படுது அப்படின்னா, தன்னோட சொந்த நிழலை பார்த்து பயப்படுது. ஆமாம், தூக்கி வீசிட்டு இருக்கு. அதை வந்து இவன் புரிஞ்சுக்கிறான், குதிரை மேலே ஏறி உட்காடுறான், ஒரு ரவுண்டு சவாரி பண்ணுறான். அன்னையிலேருந்து இந்த குதிரையும் அவனும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க, நல்ல நண்பர்கள் ஆகிடுறாங்க. ஸோ அந்த குதிரையை வந்து தனக்குன்னு வாங்கிக்கிறான் அவங்க அப்பாட்ட சொல்லி, அது வந்து அவனோட சொந்த குதிரையாகுது. எந்த போருக்கு போனாலும் அந்த குதிரையில் தான் போவான். எப்போவுமே அவனுக்கு வெற்றி மட்டும்தான் இருந்திருக்கு, அவன் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த குதிரை இறக்குற தருவாயிலையும் இவன் இறக்குற தருவாயும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது. இந்த மாவீரன், இந்த குதிரையை வெற்றி பெற்ற மாவீரன் வேறு யாரும் இல்லைங்க, அலெக்சாண்டர் த கிரேட். ஓகே, இப்போ அந்த குதிரை இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் நம்ம மனசும். ஒவ்வொருத்தரோட மனசும் அவங்கவுங்கள ஒரு ஒரு தருணங்களில் நம்மளை தூக்கி கீழே வீசிடும். ஆனால் அந்த அதை பார்த்து நம்ம சோர்வடைஞ்சிடக்கூடாது, திரும்ப வரணும், திரும்ப அந்த குதிரையை அடக்கி தான் ஆகணும், அது நம்ம சொல்கிறது கேட்டு தான் ஆகணும், நம்ம எப்போவுமே ஜெயிச்சு தான் ஆகணும், கண்டிப்பாக ஜெயிச்சுட்டே இருப்போம். இதுதாங்க கதை, என்னையோட கதை.
இப்போது இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? எனக்கு என்ன புரியுதுன்னா, அந்த குதிரையை அடக்க நிறைய பேர் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிடுறாங்க. அதை பார்த்து அவன் பயப்படாமல் தன்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த குதிரையை போய் அடக்கிறான். அதுதான் அவனோட முதல் வெற்றியாக ஆகுது. ஆமாம், இதுதான் அலெக்சாண்டரோட முதல் வெற்றி. அதுதான் அவன் மேல் மேலும் நிறைய வெற்றி அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நம்மளும் நிறைய பேர் ஒரு துறையில் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியலை, அதனால் நம்மளாலேயும் எப்படி ஜெயிக்க முடியும்னு நினைக்காமல் நம்மளும் அந்த துறையில் முதல் வெற்றியாளராக இருக்க முயற்சி பண்ணோன்னா உலகமே போற்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக முடியும். ஆமாம், இது வரைக்கும் யாருமே ஜெயிக்கலை அப்படின்னா உங்கள் வெற்றி முதல் வெற்றியாக இருக்கும். ஸோ இன்னையோட விடுகதை செக்ஷனுக்கு போவோம். நேத்தோட விடுகதையோட பதில் என்ன அப்படின்னா நிழல். இன்னையோட விடுகதை என்ன அப்படின்னா, இது ஒரு பூ, முதற்பகுதி ஆதவனின் மறுபெயர், மறுபகுதி தேசத்தந்தையின் பெயரை குறிக்கும். அது என்ன? ஓகே, இதோட ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தெரியலன்னா நாளை கதையாக்கி வெயிட் பண்ணுங்கள். நல்ல கதையோடு நாளைக்கு சந்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு கேள்வி. கேள்வியா? அந்த அலெக்சாண்டரோட குதிரை பேர் என்ன? நான் தானே கேள்வி கேட்கணும் வழக்கமா? இப்போ நான் கேட்பேன். தெரியலையே, என்ன சொல்லணும்? அபியும் நானும் படத்துல அந்த குதிரை பேர் வரும். ஸ்கூல் இன்டர்வியூல கேட்பாங்க. ஸ்கூல் இன்டர்வியூலயா? அப்ப ஸ்கூல் இன்டர்வியூ போனா இதெல்லாம்மா கேக்குறாங்க? ஆமா ஆமா, அதான் கேக்குறாங்க. ஓகே, சரி, ஓகே. இதை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நானும் போய் குதிரை பேரை கண்டுபிடிச்சிட்டு வரேன், நாளைக்கு சொல்கிறேன் அதை. ஓகே.